இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு போராடியவராகவும் போற்றப்படக்கூடிய அம்பேத்கர் தீவிர பெண்ணியவாதியாகவும் இருந்துள்ளார். அம்பேத்கர் 132 பிறந்த தினத்தில் பெண் உரிமைக்கான அவருடைய முன்னெடுப்புகளை நினைவு கூறலாம். பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அளவை கொண்டே ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன். 1927 ஆண்டு 3000 பெண்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அம்பேத்கர் பேசிய வார்த்தைகள் இவை. பிறகு 1936 ஆண்டில் தேவதாசிகள் மத்தியில் உரையாற்றிய அம்பேத்கர், பருவமடையும் பெண்களை கோவில்களில் தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான மதப்பழக்கத்தை எதிர்த்து போராட வலியுறுத்தினார். 20 நூற்றாண்டிலும் இந்தியா பிற்போக்குத்தனமான நம்பிக்கைகளை கொண்டிருந்த போது அம்பேத்கரின் இந்த பேச்சு அவரின் மனிதநேய பார்வையை உலகெங்கும் எதிரொலித்தது. இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் தலித் உரிமைகளுக்காக போராடியவராகவும் போற்றப்படக்கூடிய அம்பேத்கர் தீவிர பெண்ணியவாதியாகவும் இருந்தார். அரசியலில் பெண்கள் அதிகளவில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பிய அம்பேத்கர் வேலைக்கு செல்லும் பெண்களின் உரிமைக்காக போராடிய முதல் நபர் என்றே கூறலாம். பெண் அடிமைத்தனம் குறித்து தொடர்ந்து எழுதி வந்த அவர் முக் நாயக் மற்றும் பஷிஷ் கிரீட் பத்திரிகைகளில் பெண்கள் பிரச்சனைகளை அலச பிரத்யேக பக்கங்களையும் ஒதுக்கியவர். முதல் சட்ட அமைச்சரான அம்பேத்கர் பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வலியுறுத்தினார். உலகளாவிய வயது வந்த உரிமையின் சட்டத்தை உறுதி செய்ததன் மூலமாக பெண்கள் வாக்களிப்பதையும் சட்டப்பூர்வமாக்கினார். அம்பேத்கர் சட்டங்களின் வாயிலாக பெண்கள் தங்கள் விருப்பத்தை தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரத்தையும் உறுதியளித்தார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க அம்பேத்கர் அறிமுகப்படுத்தியதுதான் ஹிந்து கோட் பில். இந்த சட்டத்திற்கு முன்பு வரை பெண்கள் தங்களின் சொத்துக்களை விற்க முடியாது. அவர்கள் இறந்த பின்னர் பெண்ணின் பெயரில் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய கணவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சென்றுவிடும். இதனை மாற்றி பெண்கள் உயிரோடு இருக்கும் போது உயிர் எழுதும் உரிமையை பெற்றுத்தந்தார். அப்போது அவர் கூறியதுதான், தாயின் சொத்தில் ஒரு பெண்ணின் பங்கிற்கு இணையான பங்கை ஒரு மகனும் பெறுவான் என்பது. இந்த புரட்சிக்கு பிறகு 2 அடிப்படை விதிகளையும் அம்பேத்கர் அறிமுகப்படுத்தினார். 1 திருமண மறுசீரமைப்பு, மற்றொன்று சட்டப்பூர்வமாக திருமண பந்தத்திலிருந்து விடுபடுவது. இந்த மசோதா 4 சுயாதீன சட்டங்களாக பிரிக்கப்பட்டு பெண்களுக்கு விவாகரத்தையும் பராமரிப்பு உரிமையையும் வழங்கியது. குடும்ப சொத்தை பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கியது. பெண்கள் சட்டப்பூர்வமாக குழந்தையை தத்தெடுக்க அனுமதித்தது. பெண்களை குழந்தையின் இயற்கையான பாதுகாவலராகவும் இருக்க அனுமதித்தது. 1961 வரதட்சணை தடை சட்டம், 1976 சம ஊதிய சட்டம் போன்ற பெண் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை இயற்றவும் அம்பேத்கர் வித்திட்டார். இந்த சட்டங்கள் பெண்களுக்கு சம ஊதியத்தை உறுதி செய்தன, வரதட்சணை வாங்குதலை குற்றமாக்கின, அனைவருக்கும் சுதந்திரம், சகோதரத்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையிலான சமுதாயத்தையே அம்பேத்கர் விரும்பினார். அம்பேத்கரின் பெண்ணியம் பெண்களுக்கு முழு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சமத்துவத்தை வலியுறுத்தியது.